எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான, சூப்பரான, சுவையான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு பாசிப்பருப்பு. இந்த ஒரு கப்பு பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு, 25 கிராம் அளவு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா பாசிப்பருப்பு மட்டுமே போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் துவரம்பருப்பு ஒரு 25 கிராம் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளி. உங்களுக்கு புளி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி இன்னும் நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய், ஒரு 1/2 உருளைக்கிழங்கு, 4 கேரட்டு, எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். எல்லா காயையுமே உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். நறுக்கி எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நறுக்கிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் நீங்கள் ஃபஸ்ட்டே நறுக்கிட்டிங்கன்னா கருத்து போயிடும், தண்ணியில் போடும்போது டேஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி கத்திரிக்காய் நறுக்கிட்டு எல்லா காயும் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் இன்றைக்கி வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிடலாம். அப்புறம் இந்த சிறுபருப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேசாக சும்மா அந்த சூட்டில் வந்து அந்த வாசத்துக்காக ஒரு 2 பருப்பு வறுத்து எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு நான் இன்றைக்கி 100 கிராம் பருப்புக்கு 1/4 லிட்டர் தண்ணி அளவு நான் மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றுறேன். குக்கரில் கரெக்டாக இருக்கும். இது 100 கிராம் பருப்புக்கு 1/4 லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த துவரம்பருப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணி கொதிக்கிறதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிடுங்க. பருப்பு வேணால் நம்மளுக்கு வந்து வறுத்துட்டு கழுவுங்க. நீங்கள் கழுவிட்டு வறுக்க முடியாது, அதனால் நம்ம வறுத்துட்டு நம்ம பருப்பை கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா காயையுமே அதிலேயே சேர்த்துக்கிடலாம். இந்த இது பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்பவுமே சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய் எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாம் ஒன்றாவே நம்ம பவுலில் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கழுவி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிற 5 பச்சை மிளகாயுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான், 2 வரமிளகாய் நம்ம தாளிக்க போகிறோம் அவ்வளோதான். எடுத்து வச்சுருக்க அந்த 2 தக்காளி, உங்களுக்கு புளி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி இன்னும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டுட்டு உடனே எடுத்து விட்டுறாதீங்க விசில, தம்லேயே கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த காய் பருப்பு எல்லாமே வெந்துடும். 2 விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லாமே வெந்துருச்சு. காய் பருப்பு இந்த அளவுக்கு அதோட நம்ம தாளிச்சுக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை பருப்பு லேசாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் வெடிக்க விட்டுட்டு நல்லா கருவேப்பிலை, நான் இன்றைக்கி வரமிளகாவும் ஒரு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுறதுனால உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பில் இருந்து நம்ம தண்ணி மட்டும்தான் இப்போ தனியாக எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணியாக விரும்புவாங்க சாம்பார், ஒரு சிலர் வந்து கெட்டியாக விரும்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பருப்பையும் தூக்கி நம்ம அந்த தண்ணியில் ஊற்றிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகணுங்கிற வரையும் கொதிக்க விட்டுறலாம். கொதி வரட்டும். நம்ம எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் பருப்பை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி ஊற்றுறேன். ரொம்பவும் புளி சேர்க்கக்கூடாது, சாம்பார் பார்த்திங்கன்னா அப்புறம் புளிப்புத்தன்மையாயிரும். உங்களுக்கு புளியை நீங்கள் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் சக்தி சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்கிறதுனால அதை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு, எடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணி அதையும் லாஸ்ட்டாக கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சாம்பார், நல்ல மணமாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக நான் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இல்லைனா வெல்லம், அப்போ தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மூடி வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.